கோட் படம் வெளியாவதற்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது. அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பு சோசியல் மீடியாவிலையும் மீடியாக்களையும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து வெங்கட் பிரபு தொடர்ச்சியாக வந்து இன்டர்வியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி ஆகஸ்ட் 31 ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்னென்னா, யுவன் சங்கர் ராஜாவுடைய பிறந்த நாள். அவருடைய சகோதரர், ஒரே வீட்டில் வளர்ந்தவங்க, கங்கையம்பரன் இளையராஜா அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கங்கையம்பரன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து யுவன். அப்புறமா வந்து பிரேம்ஜி, வெங்கட்டு, கார்த்திக் ராஜா, பவா பவதான், இவங்கெல்லாம் இளையராஜா வீட்டு 38 முருகேசன் ஸ்ட்ரீட்டு டி நகரில் லீவு நாளைக்கு வந்துடுவாங்க. ஒரு சின்ன ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு யார் வெங்கட் பிரபு ஷூட் பண்ணுற மாதிரியும் இவங்க எல்லாம் நடிக்கிற மாதிரியும் பசங்க வந்து விளையாட்டான் செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்த்தா, இவங்க சினிமாவில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க, இந்த ஆர்வம் கூடாது, என்னென்ன படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி, இதனாலே நான் வெங்கட் பிரபுவை கொண்டு போய் அமெரிக்காவில் படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் வந்து. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இயக்குனராக வந்துட்டார். இயக்குனராக வந்துட்டு ஒரு பக்கம் அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணியாச்சு, இப்போ விஜயை வச்சு ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்காரு. அந்த படம் செப்டம்பர் 5 அதை தான் சொல்கிறாரு. இந்த ஆகஸ்ட் 31 எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஒன்று, என்னுடைய சகோதரர் யுவன் சங்கர் ராஜாவோட பிறந்த நாள். இன்னொன்று, அஜித்துடைய மங்காத்தா ரிலீஸ் ஆனது இதே டேட்டில் தான். இன்றைக்கு தான் கோட் படத்துடைய 4th சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளிவந்த அந்த 3 பாடல்களும் எங்களுக்கு சரியாக கனெக்ட் ஆகலை, இதுவாகலைன்னு சொன்னாலும் 4th சிங்கிள் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இந்த வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்க போகிறோம், இன்றைக்கி ஈவினிங்கே கூட அது வந்தாலும் வரலாம் வந்துட்டுருக்கோம். மேபி குறிப்பாக விஜய் த்ரிஷாவுடைய ஒரு பாடலாக தான் இருக்கும், அப்படி போடு போடுன்ற மாதிரியான ஒரு வைப்பான ஒரு சாங்காக இருக்குன்னு. குறிப்பாக இந்த படம் யுவன் சங்கர் ராஜாவுக்கு ரொம்ப 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 முக்கியமான படங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜாவில் தான் நிறைய போட்டு விழுவலன்னு எழுதுகிட்டு வராங்க. என்னங்க நீங்கள் வந்து யாருங்க, ஏங்க விஜய் படத்துக்கு என்ன இப்படி உள்ளே இறங்கி இப்படிலாம் மியூசிக் பண்ணுறீங்க, என்ன உண்மையிலே விஜயோட ஆளா அஜித்தோட ஆளா அப்படின்ற அளவுலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் மீறி ட்ரெய்லரில் வந்து ஒரு அவருடைய அந்த ரீரெக்கார்டிங் பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. மொத்த முழு படமாக பாருங்கள், வெங்கட் பிரபு தான் சொல்கிறேன், என் தம்பிந்துக்காக சொல்லலை, முழு படமாக பாருங்கள். பார்க்கும் பொழுது உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும். இவன் அப்படி இறங்கி ஒரு வேலையை செஞ்சுருக்காருன்னு. குறிப்பாக இன்றைக்கி நடக்கிற இந்த ஃபார்முலா ரேஸில் கூட பார்த்திங்கன்னா அவருடைய சாங் தான் ஒன்று ப்ளே பண்ணுறாங்க. குறிப்பாக யுவன் சங்கர் ராஜாவுடைய ஒரு பாட்டு தான் வந்து ரேஸ்டா லைஃப்பில் அப்படின்னு ஏதோ ஒன்று தொடங்குற அந்த பாட்டு வந்து. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் முக்கியமான மியூசிக் டைரக்டரில் யுவன் சங்கர் ராஜாவும் ஒருத்தர் தான். அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஓகே, கோட்டு படம் ரிலீஸ் ஒரு பக்கம் இந்த ஒரு கொண்டாட்டம் இந்த எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது, நேற்று தனி விமானத்தில் விஜய் சீரடி கிளம்பிட்டார். நேற்றுக்கு சீரடி சாய்பாபாவே தரிசனம் பண்ணியிருப்பார். தொடர்ச்சியாக விஜய் மேலே வந்த விமர்சனம் என்னென்னா, ஆரம்பத்திலிருந்து ஜோசப் விஜய் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போலாம் ஆரம்பகட்ட காலத்தில் இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. நாங்களாம் பிரிண்ட் மீடியாவில் இருந்தப்போ ஒரு பூஜைக்கு விஜய் வருவார், கலந்துப்பார், திருநீர் கொடுத்து அதை நெத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இப்படி கையை வச்சு அழிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி விமர்சனங்களாக இருந்தது. ஆனால் அவருடைய கட்சி அந்த லெட்டர் பேட்லேயே போட்டார், எல்லா மதமும் சம்மதம் தான், எல்லா மதமும் ஒன்று தான், மதமே கிடையாது இங்கே வந்து, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது தான் தமிழக வெற்றி கழகம் சொல்லியாச்சு. இப்போ இந்த படம் இந்த சீரடி சாய்பாபா தரிசனத்துக்கு போனது வந்து கோட் படத்துக்காக அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை, மேபி படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் அவ்வளோ பெரிய இதுவெல்லாம் ஆகவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு விஜய் அவருடைய மாநாடு சரியாக நடக்கணும், கரெக்டாக நடக்கணும், அந்த மாநாட்டிற்கு ஒரு முறையான அனுமதி கிடைக்கணும், அந்த மாநாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னு ஏதாவது வேண்டுதலாக இருக்கலாம். மேபி சீரடி சாய்பாபா கோவில் இந்தியாவில் உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற கோவில் தான், மாற்றுக்கிறதே இல்லை. டெண்டுல்கர், தோனி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தினுடைய சின்ன நிகழ்ச்சியாக இருந்தால் கூட சீரடி வந்து அங்கே வந்து ஒரு வேண்டுதலையும் நிறைவேற்றுதலையும் செஞ்சுட்டு போவாங்க. ஓகே, ஆனால் எனக்கு நல்லா பழசு ஞாபகம் இருக்குது. ஆரம்பகட்ட காலத்தில் விஜயோடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அப்போலாம் வந்து ரீல் பொட்டி தானே, அந்த நெகட்டிவ் பொட்டி இருக்கு இல்லைங்களா, அதை காரில் ஏற்றிக்கிட்டு விஜய் அவருடைய தந்தை எஸ்எஸ் சந்திரசேகரன் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு அங்கே வச்சு வணங்கிட்டு வருவாங்க வந்து. அது தொடர்ச்சியாக பல படங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க. ஆன் ரோடு கார்லேயே போயிட்டு அந்த பொட்டி வச்சு வணங்கிட்டு வருவாங்க. ஓகே, அவரவருடைய நம்பிக்கை ஆன்மீகம் அதை தாண்டி அதை சார்ந்து அதில் வந்து மதத்தெல்லாம் கலக்கக்கூடாது என்பது தான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இது 2வது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு கட்சியாக வரணும், அதை எந்த கான்ட்ரவர்சியும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவருடைய வேண்டுதலாக இருக்கும். இன்னும் பக்கம் நம்ம கோட் பக்கமே வருவோம். கோட் பக்கம் வரும்பொழுது நேற்று ட்விட்டரில் ஒருத்தர் வந்து வெங்கட் பிரபு கிட்ட ஒரு கேள்வி வச்சுருக்காரு வந்து, அவரும் சரியான ஒரு பதில் வச்சுருக்காரு. என்னென்னா, இந்த படத்தில் எஸ் ஏ சந்திரசேகருடைய மகன், தியாகராஜனுடைய மகன், இளையராஜாவுடைய மகன், கங்கையம்மரனுடைய மகன், மலேசியா வாசகருடைய மகன்,
இப்படியா வந்து மகன் 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 அடிக்கிட்டே போயிட்டு, இவங்க கல்பாத்தி அகோரத்துடைய மகள் அர்ச்சனா கல்பாத்தி, இப்படி நெப்போட்டிசத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக இந்த படம் இருக்கா, இல்லை வாரிசுகள் பூரா இந்த படத்தை உருவாக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டுக்காரு. அதுக்கு வெங்கட் பிரபு, ரொம்ப நன்றி பிரதர், அப்படியே உங்கள் அப்பா பேர் சொல்லிவிடுங்க, அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன் அப்படின்னு வழக்கம் போல் அவருக்கே ஒரு பாணியில் டென்ஷன் ஆகாமல் ஒரு பதிலடி கொடுத்துருந்தார். குறிப்பாக இந்த கோட் படத்துக்குள்ளே வெங்கட் பிரபு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துருக்கு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவும் மோகன்லாலும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில்லாம் வெளியிட்டு இருந்தார். ஐயோயோ, ஏற்கனவே மோகன்லாலை போட்டு தோய் தோயின்னு துவச்சிட்டு இருக்காங்க, லால் சட்டனை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருக்காங்க, ஏங்க நீங்கள் வந்து மோகன்லால் இருக்காரா அப்படின்ற மாதிரி விஷயம் இங்கே சேர்க்குறீங்க, ஏதாவது ஒன்று எசகு புசுக்கா ஆச்சுன்னா படத்தோடு சேர்த்து மோகன்லாலோடு சேர்த்து படத்தையும் போட்டு எழுப்பாங்களே அப்படின் போது கீழே ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்டு ஒன்று கொடுத்துருக்காரு, லால் சார் நீங்கள் எதுக்கும் கலங்காதீங்க, நான் உங்கள் எப்போவுமே உங்களுடைய ஃபேன் அப்படின்னு அவர் ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கார். இந்த மீட்டு புகாரில் அவருடைய பேர்லாம் இருக்கிறதுனால. ஆனால் இவர் சொல்கிற ஒரு சஸ்பென்ஸான ஒரு நபர், ஒருத்தர் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒருத்தர் இந்த படத்துக்குள்ளே இருக்கார் அப்படின்னு. ஆல்ரெடி ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த விஜயகாந்த்து எப்படி இந்த படத்தில் அவரை காட்சிப்படுத்தியிருக்க போகிறாங்க, எவ்வளோ நேரம் வரப்போகிறாரு, அவர் எந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை இந்த படத்தில் பண்ண போகிறாரு, அது எப்படி அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் எப்படி இருக்க போகுது, ரியாலிட்டியாக இருக்க போதா அல்லது வந்து காமிக்ஸ் மாதிரி இருக்க போதா, அந்த கிராஃபிக்ஸ் சரியாக பண்ணியிருக்காங்களான்னு விஜயகாந்த் ரசிகர்கள் ஒரு பக்கம் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் கூட எனக்கு போட்டு காமிக்கிறேன்னு சொன்னாங்க அந்த போர்ஷன் வரைக்கும், இல்லை நான் படத்தோடு சேர்த்து பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கேப்டனை எந்த விதத்திலும் அவர்கள் கொஞ்சம் மரியாதை குறைவாகலாம் நடத்தியே இருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக இருக்காருங்க, விஜயகாந்தோடைய ஒரு தம்பியாக நின்று கொடுத்த அறிமுகம் தான் விஜய் வந்துக்கிற மாற்றுக்கருத்தை இல்லை. அப்போ யார் அந்த படத்தில் முக்கியமாக இருப்பாங்க அப்படின்போது நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, இது எந்த அளவுக்கு உறுதியான்னு தெரியல, சிவகார்த்திகேயன் அதுக்குள்ளே இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. எந்த அளவுக்கு இது உண்மை தெரியல. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, வெங்கட் பிரபு அடுத்து படம் பண்ணக்கூடிய படம் வந்து சிவகார்த்திகேயனை வச்சு தான் ஒரு அதிரடி காமெடி படத்தை ஒன்று பண்ண போகிறார். அதுவும் டைம் டிராவலரா அல்லது வேறு விதமான ஜானரான்னு தெரியல. காமெடி பண்ணுறது சிவகார்த்திகேயன் தண்ணிப்பட்ட பாடு. அதுவும் வெங்கட் பிரபு உள்ள டீம் சேர்ந்ததுன்னா சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் இருக்கும் அப்படியேப்பட்ட படம். அதனால் இதில் வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டதாகவும், அவர் அடிப்படையில் விஜய் ரசிகர் சிவகார்த்திகேயன் தளபதி இடம் யாருக்கு அப்படின்ற பொழுது வந்து அங்கே அதிக பேர் அடிபடுறது வந்து சிவகார்த்திகேயனுடைய பேராக தான் இருக்குது. ஏன்னா குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர்களில் விஜய்க்கு அடுத்து சிவகார்த்திகேயன், அப்போ குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு பக்கம் வந்துருவாங்க. ஓகே, இந்த சஸ்பென்ஸ் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ ஏஎம் ரத்னம் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா கோட் படத்தை ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்குறேன், எனக்கு பழைய கில்லியெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். வந்து எனக்கு கில்லியோடைய வெற்றியெலாம் உங்களுக்கு தெரியும், வந்து கில்லி கூட இந்த மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லாமல் உருவான படம் தான் அது. அப்போ வந்து விஜய்க்கு சரியாக படங்கள் அமையலை, கதை சரியாக செட் ஆகலன்னு பொழுது நான் சொல்லி தான் விஜயும் எஸ் ஏ சந்திரசேகரும் ஒக்குடு படம் மகேஷ் பாபு நடித்த அந்த ஒக்குடு படத்தை பார்த்தாங்க. பார்த்து முடித்தோடனே விஜய்க்கு பயங்கர இதுவாகி போய், இந்த படத்தை ரைட்ஸ் உடனே வாங்கப்பா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் தயாரிப்போம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னப்போ, அவர் நினச்சிருந்தா அவர் பண்ணியிருக்கலாம், எஸ் ஏ சந்திரசேகர் நானே பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் வந்து ஏஎம் ரத்தன் சார் கரெக்டாக இருப்பார், அவர் எடுக்கட்டும்பா அப்படின்னு அந்த மாபெரும் வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை ஏஎம் ரத்னம் சொல்லியிருந்தார். என்னென்னா, அந்த ஒரு செட்டு போட்டுருந்துவாங்க திரும்ப கடற்கரை ஓரமாக ஒரு லைட் ஹவுஸ்லாம் வச்சு அந்த செட்டுக்கெலாம் நாங்கள் போனோம். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 1000 சதுர அடிங்க, அது ஒரு மொட்டை மாடி மாதிரி பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அந்த வேலை ஒர்க்கு முடியலன்றதுக்காக வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சில காட்சிகள்லாம் எடுத்துருவோம் முதல்ல அப்படின்னு தரணி முடிவு பண்ணார். ஆஷிஷ் வித்யார்த்தி, அவங்க அம்மா, தங்கச்சி ஜெனிஃபர் இவங்கள்லாம் இது பண்ணுற மாதிரி. அப்போ இந்த அம்மா கேரக்டருக்கு விஜய்க்கு யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு தெலுங்கில் மகேஷ் பாபுக்கு வந்து கீதா, பழைய நடிகை கீதா பண்ணியிருப்பாங்க. கீதா அப்ரோச் பண்ணோடனே அவங்க அமெரிக்கா போயாச்சுன்னு சொன்னாச்சு. சரி, கீதா இல்லைன்னா சீதா அப்படின்னு சீதா நடிகை சீதாவை கேட்டிருக்காங்க. சீதாவை கேட்டதுக்கு கால் ஷீட் ப்ராப்ளம் அது இதுன்னு கொஞ்சம் இவங்க தொடர்ச்சியாக கால் ஷீட் கேட்க அவங்க மறுத்துட்டாங்க. அப்போ ஒன்று இருந்தால் விஜயோட அம்மாவை நடிக்கணும்னா ஒன்று ஸ்டார் வேல்யூவோட போனோம், இல்லைனா ஒரு மாதிரி ரியாலிட்டியாக இருக்கணுன்றதுக்காக தான் ஜானகி செபஸ்டின் அப்படின்னு நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஹார்லிக்ஸ் மம்மி அப்படின்னு வார் விவேக், அவங்கள அவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க வந்து விஜயோட அம்மாவை. இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் அதான் சொல்கிறார் வந்து இந்த கில்லி படம் எப்படி வந்து ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் அந்தளவுக்குலாம் இப்போ எதிர்பார்ப்பே இல்லை, ஆனால் பூம்னு அப்படி போடு போடு சாங்லேருந்து பெரிய மெகா ஹிட் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு ஹிட்டை இந்த கோட் தரும் அப்படின்னு மறுபடியும் ஆணித்தரமாக சொல்கிறார். இதெல்லாம் ஒவ்வொருத்தராக சொல்ல 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 தான் இந்த வைப்பு தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய விஷயமாக செய்கிறது. இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், கோட் படத்தினுடைய ஓப்பனிங், அதாவது புக்கிங். இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ரோகிணி தேட்டர் ஒரு புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது என்னென்னா ரொம்ப உஷாராக அந்த காலை காய்ச்சி அதுக்கப்புறம் மேட்னியை விட்டுட்டு
இரவு காட்சி, மதிய காட்சி, 3 மணி காட்சி, அதுக்கு முன்னாடி இருக்கிற காட்சி, இதெல்லாம் தாண்டி அதை கிளிக் பண்ணி நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணோடனே அவங்களுக்கு என்ன இப்போச்சு, டிக்கெட் விலை 400 ரூபா. எப்படிங்க 200 ரூபா டிக்கெட்டை 400 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தப்போ அதில் சிறு குறிப்பு பின் குறிப்பாக ஒன்று போட்டிருக்காங்க, என்னென்னா வித்து ஸ்நாக்ஸோடு சேர்த்து அப்படின்னு. ஓகே, விஜய் படம் வந்தால் ஒரு திருவிழா பார்க்குற மாதிரி ரைட் அப்படின்னு. ஆனால் ஃபுல் புக்கே ஆகிப்போச்சுங்க. இந்த காலை 9:30 காட்சி ஒரு பக்கம் வெயிட்டிங்கில், அது ஒன்றும் ஓப்பன் பண்ணல. அடுத்த நாள் மறுநாளுக்கான அந்த புக்கிங்கும் வந்து வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி 4:30 ஷோ இருக்கு இல்லையா, அதர் ஸ்டேட்டில், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. ஆந்திராவெலாம் இன்னும் தெரியல வந்து. கேரளாவில் ஒரு பக்கம் அங்கே கொண்டாட்டமாக இருக்குது. கர்நாடகாவை நோக்கி ஒரு கூட்டம் புறப்பட போகுது பெங்களூருக்கு. இந்த புக்கிங் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா இப்போவும் தமிழ்நாட்டில் ஒரு 7 மணி காட்சி கொடுக்க மாட்டிங்களான்னா சாத்தியமே கிடையாதுன்ட்டாங்க. உங்களுக்கு கொடுத்து அடுத்தடுத்து படங்களை கொடுத்தே ஆகணும், அப்போ 9:30 காட்சியாவது நாங்கள் பார்த்துடுறோம் அப்படின்போது அதை ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. சென்னையில் முதல்ல ஓப்பன் பண்ண தேட்டர் ரோகிணி தான். ஏன்னா ரோகிணி தேட்டர் வந்து எந்த ஹீரோ படமாக இருந்தாலும் செலிப்ரேஷன் அங்கே தான் கொண்டாடுவாங்க. அந்த ரோகிணி தேட்டருனுடைய உரிமையாளர் அவரும் விஜயோட பெரிய ஃபேன். இதெல்லாம் தாண்டி இப்போது ஒரு சர்ச்சை என்ன ஓடிக்கிட்டுருக்குன்னா, இப்போ அந்த கோட் படத்தினுடைய ப்ரொமோஷன் மலேசியாவில் நீங்கள் பண்ணீங்க, அதில் வெங்கட் பிரபு போனவர் அஜித்துடைய அந்த குட் பை அக்லி டிஷர்ட்டை எப்படிங்க வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இப்போது வெங்கட் பிரபுடைய சோஷியல் மீடியாவில் அஜித்தும் வெங்கட் பிரபுடைய தந்தை கங்கை அமரனும் ஒன்றா உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லை ஒன்று வெளியிட்ருக்காங்க. இது லேட்டஸ்ட்டாக எடுத்த ஸ்டில் அப்படின்னு. இப்போ என்ன நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து விஜய் படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிவிட்டு விஜய் படத்துக்கு பேசிவிட்டு இப்படி அஜித் பக்கமும் ஒரு பக்கம் போகிறீங்க, இன்னும் ரெண்டு பக்கம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு ஒரு கேள்வியும் இருக்குது. எனக்கு அஜித்தும் பிடிக்கும், எனக்கு விஜயும் பிடிக்கும், எனக்கு சிம்புவும் பிடிக்கும், எனக்கு அடுத்து வரப்போகிற எஸ்கேவும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாலிஷாக ரொம்ப நைஸாக அப்படியே வெங்கட் பிரபு போகிறார். எது எப்படியோ விடுங்க, அதெல்லாம் வந்து கோட் படம் ஒரு வெற்றி படமாக இருக்கணும், அதுதான் விஜய் ரசிகர்கள். கோட் படம் ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கணும். அதை பார்க்கும்பொழுது ஒரு 190 ரூபாய் டிக்கெட் கொடுத்து நாங்கள் பார்க்கும்போது நிறைவோடு வெளியே வரணும்ன்ற அப்படின்ற ஒரு இதோடு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியாப்பட்ட படமாக இருக்கணும். 5 செப்டம்பர் இதோ நெருங்கி வந்துடுச்சு, வெயிட் பண்ணுவோம். நன்றி.